நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். மும்பையில் புதுசாக குடிப்போக இருந்த ஒரு வீட்டில் சேஃப்டியாக இல்லை, இது வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு அந்த வீட்டோட ஓனர் வந்து அதை வீடியோவாக எடுத்து போட்டிருக்காங்க. அந்த வீடியோ ரொம்பவே வைரலாகிருக்கு, அதனால அவங்க மேலே அந்த கம்பெனியை சேர்ந்தவங்க கேஸ் போட்டிருக்காங்க. இந்த டீட்டெயில் பற்றி தான் விவரமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Hi everybody. Hello. So this is what we can do with the. This is Lodha, new company, my 7-star luxury home. Look at this. லோதா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், இது ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிங்க. ரொம்பவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய பில்டிங்லாம் நிறையவே இவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க புதுசாக மும்பையில் வாலடா அப்படின்ற பகுதியில் நியூ கஃபே பாரடே அப்படின்ற பேரில் ஒரு ஃப்ளாட் வந்து நிறைய பில்டிங், அதாவது அடுக்குமாடி கட்டிடம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஃப்ளாட் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. அதில் புதுசாக ஃப்ளாட் வாங்கினவங்க தான், அதில் இருக்க ஃப்ளாட் எல்லாமே தோராயமாக 3 கோடிக்கும் மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 2 ஃப்ளாட் வரைக்கும் வாங்கியிருப்பாங்க போல இவங்க. இவங்களோட பேர் ஷில்பி தாட், அவங்களோட நண்பர் கிருஷ்ணராஜ்ரா அவர் ஒரு ஆக்டிவிஸ்ட். இவங்க அந்த ஃப்ளாட் வாங்கினோன்னே கடந்த நவம்பர் மாதத்தில் ஃப்ளாட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ அந்த ஃப்ளாட்டை வந்து ஒரு ஆர்கிடெக்டை வச்சு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கிடெக்டை கூப்பிட்டு அவங்க பர்சனலாக அவங்களோட ஃப்ளாட்டை மட்டும் செக் பண்ணுறாங்க. செக் பண்ண ஆர்கிடெக்ட் என்ன சொல்லிட்டாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிசன் வால்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, தண்ணி பட்டால் கொஞ்சம் சீக்கிரமே போயிடும், அதோடய ஆயுள் காலம் ரொம்ப கம்மி தான், வெயிட்லெஸ் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ஜிப்சம் போர்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில் கொடுக்குறாரு. இதை கேட்டோன்னே அவங்க கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க. அவங்க ஷாக் ஆகிட்டு அவங்க சில வீடியோ ரெடி பண்ணுறாங்க. இந்த லோதா குரூப் வந்து எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்றாங்க. இவங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணோன்னே அந்த வீடியோ ரொம்பவே வைரல் ஆயிருது. கடந்த நவம்பர் மாதத்துல இருந்து தன்னுடைய நண்பர் கிருஷ்ணராஜ் ராவோட சேர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு எதிராக இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சரியில்லை, இவ்வளோ வந்து ஒஸ்டா இருக்கு, இதுல வந்து குவாலிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து அவங்க அப்லோட் பண்ணிட்டே போறாங்க. ஜனவரி 13 அவங்க அப்லோட் பண்ண வீடியோல அவங்க வாலை உடச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாம அந்த வாலில் யூஸ் பண்ண மெட்டீரியல் எப்படி இருக்கு, அதை தண்ணி பட்டா என்ன ஆகுது அப்படின்ற டீடைல் வரைக்கும் அவங்க கிளியரா அதுல பேசி அப்லோட் பண்ணியிருந்தாங்க. Hi everybody. Hello. So this is what we can do with the walls. My god, this is Lodha, new company, my 7-star luxury home. Look at this. ஜனவரி 13 அவங்க அப்லோட் பண்ண வீடியோ ரொம்பவே வைரலான பிறகு 2 நாள் கழிச்சு இவங்க திரும்ப அந்த ஃப்ளாட்டுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது கிருஷ்ணராஜ் ரா இருக்கார் இல்லையா, அவரை மட்டும் இவங்க வந்து உள்ளே விட மாட்டாங்க. அந்த செக்யூரிட்டிஸ் நீங்கள் வந்து போகக்கூடாது அப்படின்னு அவரை வந்து பேன் பண்ணுறாங்க. அதையும் அங்கே நடக்கிற நிகழ்வையும் அவங்க வீடியோவாக எடுத்து அந்த வீடியோவையும் அப்லோட் பண்ணுறாங்க. आप मुझे टच नहीं कर सकते हो मेरे भाई. मेरे से पहले मेरा मेरा गेस्ट है. आप मजबूर कर रहे हो, हम पुलिस को जाएंगे. मेरा गेस्ट है, पुलिस में कंप्लेंट करेंगे. இது சம்பந்தமா அந்த ஃப்ளாட்டோட ஓனர் ஷில்பி தாட் மீடியா கிட்ட பேசும்போது, நான் ஆர்கிடெக்ட் வச்சு செக் பண்ணேன், அவர் கொடுத்த டீட்டெயில் படி வால்ஸ்லாம் ரொம்ப டியூரபிலிட்டியாக இல்லை, ஸ்ட்ரென்த்தாக இல்லை, வாட்டர் சீப்பேஜ் வந்தால் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் இந்த வாலை வந்து நான் தட்டி பார்க்கும்போது அதில் ஹாலோ சவுண்டு கேட்குது, நான் வந்து வேகமாக மோதினேனாலே அது வந்து உடஞ்சி விழுந்துரும் போல அந்த மாதிரி இருக்குது, இது ரொம்ப சேஃபாக எனக்கு உணரலை, இது என்னோடய செல்ஃபெல்லாம் எப்படி இது தாங்கிட்டு நிற்கும் இந்த வாலை அப்படின்னு சொல்லி அவங்க க்வெஸ்சன் வச்சுருக்காங்க. இவங்களோட தரப்புலேருந்து பொதுமக்களுக்கு இந்த விஷயம் தெரியணும், இவங்க இவ்வளோ காசு வாங்கிட்டு எந்த அளவுக்கு லோ குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுற பாருங்க அப்படின்ற ஒரு கருத்துல அந்த அடிப்படையில் இவங்க வந்து வரிசையா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. இது சம்பந்தமா லோதா குரூப் ஆஃப் கம்பெனி கிட்ட பேசும்போது, நாங்க வந்து அவங்களை எதுவா இருந்தாலும் கோர்ட்ல சந்திக்க தயாரா இருக்கோம், அவங்க அவதூறு பரப்புனதுக்கு கண்டிப்பா 100 கோடி ரூபாய் வரைக்கும் நஷ்டஈடு கேட்டு அவங்க மேல வழக்கு தொடர போறோம் அப்படின்ற கருத்தை வெளியிட்டிருக்காங்க. மேலும் அவங்க வழக்கும் தொடர்ந்து இந்த வழக்கு ஹியரிங்க்கு வந்த பிறகு ஹைகோர்ட்ல இருந்து இனிமேல் கிருஷ்ணராஜ் ராம் மற்றும் இவங்க வந்து இந்த கம்பெனியை பத்தி எந்த ஒரு வீடியோவும் போடக்கூடாது, எழுதவும் கூடாது அப்படின்னு பேன் பண்ணிட்டாங்க. மேலும் இந்த பிரச்சனையில் ஃப்ளாட் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காகவே கோர்ட் தரப்புலேருந்து ஒரு ஆர்கிடெக்ட் நியமிக்கப்படுறாரு. அவர் அங்கே போய் எல்லாத்தையும் செக் பண்ணி ஆய்வு நடத்தி ரிப்போர்ட்டை வந்து ஜனவரி 25 கோர்ட்டில் ஒப்படைக்கணும் அப்படின்னு பணிக்கப்படுறார். அவர் ஆய்வு நடத்துகிற சமயத்தில் இவங்களும் அங்கே இருக்கலாம், அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக அங்கே இருக்கக்கூடிய மீடியாஸ் எதுவுமே பேசவே இல்லைங்க. உண்மையிலேயே இவ்வளோ பெரிய கம்பெனி இந்த அளவுக்கு மட்டமான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா, அது உண்மைதானா, அப்படி ஒருவேளை அவங்க உண்மையிலேயே ஏமாத்திரமா
மாதிரி இருந்தா ஏன் இன்னும் அது வந்து பரபரப்பா பேசப்படல அப்படின்ற சந்தேகம்லாம் இருந்தது. மேலும் இது குறித்து நம்ம விசாரிக்கும் போது இந்த டெக்னாலஜி வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி, மேலை நாடுகள்ல இது எப்பவோ இருந்து பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இந்த பில்டிங் வந்து கிட்டத்தட்ட 40 மாடிகள் கொண்ட பில்டிங். இதுல வந்து வெயிட்டை எந்த அளவுக்கு குறைக்கணுமோ அந்த அளவுக்கு குறைக்க தான் பார்ப்போம். எல்லா இடத்துலயும் பிரிக் வால் யூஸ் பண்ண முடியாது. இதோட சூப்பர் ஸ்ட்ரக்சரே பாத்தீங்கன்னா சைடு வால்ஸும் மெயினானது மட்டும்தான் கான்கிரீட்ல இருக்கும். மற்றபடி எல்லாமே ஜிப்சம் போர்டில் தான் யூஸ் பண்ணி பார்ட்டிஷன் வால்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்பதான் பில்டிங்கோட வெயிட்டையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைன்னா பில்டிங்கோட வெயிட் வந்து அதிகமாயிடும் அப்படின்ற கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மேலை நாடுகளில் இது மாதிரி டெக்னாலஜி ரொம்பவே முன்னாடியே வந்துருச்சு. ஆனால் நம்ம ஊரில் இப்போதான் வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய மெட்ரோ சிட்டிஸ்ல எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட பில்டிங் தான் இந்த பில்டிங். மற்றபடி இவங்க நினைக்கிற மாதிரி அது ரொம்ப லோ குவாலிட்டி மெட்டீரியல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மேலும் அவங்களுக்கு கொடுத்த அக்ரிமெண்ட்லயே இது ரொம்ப கிளியரா நாங்கள் போட்டிருக்கோம். அந்த அக்ரிமெண்ட்டை கூட அவங்க சரியா பார்க்காம அவங்க இந்த மாதிரி எங்க மேல தவறான ஒரு வீடியோலாம் கிரியேட் பண்ணி போடுறது ரொம்பவே தப்பு. அதனாலதான் அவங்க மேல அவதூறு வழக்கு போட்டிருக்கோம்னு லோதா குரூப் ஆஃப் கம்பெனி சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு மேல காசு போட்டு ஒரு வீடை வாங்கி அந்த வீட்டுக்குள்ள போய் நம்ம ஒரு பஞ்ச் பண்ணோம்னா செவரு வந்து இடிஞ்சு விழுந்துரும் அப்படின்ற மாதிரி இருந்தா யாருக்கு தாங்க பயம் வராது. அந்த பயத்திலையும் கூட அவங்க அப்படி பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் கம்பெனி சைடில் சொல்லும்போது இல்லை இது கட்டடம் வந்து இவ்வளோ பெரிய கட்டடம் இப்படி தான் கட்ட முடியும், இந்த மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இந்த பில்டிங்கே வந்து கட்டப்பட்டிருக்கு, அதை வந்து நம்ம மாற்ற முடியாதுன்னு இவங்க தரப்புலையும் சொல்கிறாங்க. ஹைகோர்ட் இந்த பிரச்சனையில் ஆக்டிவிஸ்டான கிருஷ்ணராஜரா இனிமேல் அந்த கம்பெனியை பற்றியோ எதுவும் பேசவே கூடாது அப்படின்னு சொன்னதுனால அவர் அதை மீறினார்னா அவர் கோர்ட்டை அவமதிச்சதுக்கு சமம், அது சம்பந்தமான நடவடிக்கை அவர் மீது எடுக்கப்படுன்ற காரணத்தினால அவர் வந்து அதையும் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்காரு. இனிமேல் இதை பற்றி எதுவும் ரொம்ப பேச முடியாது. இருந்தாலும் நம்ம வந்து கோர்ட்டில் சந்திக்கலாம், நியாயம் என்றைக்குமே வெல்லும் அப்படின்ற மாதிரியான தகவலை கொடுத்து இந்த வீடியோவுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாருக்குமே நியாயம் கிடைக்கும். உங்களை மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே இதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்ற கருத்தையும் அவர் அந்த வீடியோவில் பதிவிட்டிருக்காரு. மொத்தமாக பார்க்கும்போது இந்த விஷயத்தில் 2 பக்கமே பிளஸ் மைனஸ் 2 இருக்க மாதிரி தெரியுது. அதனால இந்த விஷயத்தில் தீர விசாரித்து அரசும் காவல்துறையும் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கணுன்ற கோரிக்கையை வைத்துக்கொண்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.